ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். என்னடா சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்க ஆவலாக காத்துட்டு இருக்கீங்களா? என்ன வார வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன பாண்டியண்ணா காண்டுமே யாரோ ஒரு அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ நம்ம பாண்டியண்ணாவால் வர முடியல. ஸோ இந்த வீக் நாம தான் என்ன பண்ண போகிறோம், சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் என்னென்ன சொல்லி தருவாங்க குட்டீஸ்? பாண்டியண்ணா நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறீங்களா? என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ஸ்டோரி சொல்லிக் கொடுப்பாங்க, மெமரி வேர்ட் சொல்லிக் கொடுப்பாங்க, கரெக்ட் ஆக்ஷன் சாங் சொல்லிக் கொடுப்பாங்க, வேறு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய காரியங்களே நம்ம கண்ணா வந்து புதுசு புதுசாக என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கும் ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய ஸ்டோரிஸ் கற்றுக்க போகிறோம், டான்ஸ் பார்க்க போகிறோம், ஸோ மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பாக அண்ணா வந்து நம்ம மத்தியில் இருக்க ஜான்சன் அண்ணா வந்து இன்றைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிக் கொடுப்பாங்க. கவனமாக கேளுங்க குட்டி, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹாய் சில்ட்ரன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நாங்கள் நினைக்கிறோம். அக்கா அவங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்திருக்க செஷன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 அப்பம் 2 மீன்கள். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு சுவாமி என்ன பண்ணாங்க, தெரியலான ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க, அவர் ஆண்டவருடைய அன்பு காரியங்களை, அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டோட பாதையில் நம்ம எப்படிலாம் போகணுன்ற காரியங்களும் எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆர்வமாக இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டோரி நம்ம கேட்கும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இப்படியே கையில் என்ன பண்ணுவோம், இப்படியே என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டோரி எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் மூவி பார்க்குறவங்கள பார்த்தவங்களா இருக்கலாம் நீங்கள், இல்லை ஒரு கார்ட்டூன்ஸில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தவங்களா இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுவோம்ப்பா, வச்சக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்காம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அதே போல் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவர் சொல்கிறது என்ன பண்ணாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியே என்னாச்சு, டைம் போனதே அவங்களுக்கு தெரியல. டைம் போனது தெரியனால என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஏன்னா நம்மளுக்கு காலையில் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம், மதியமும் சாப்பிடாமல் இருந்தோம், நைட்டு நம்ம பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப நம்ம வயிறுக்குள்ளெல்லாம் அப்படியே கட்டமுண்டா கட்டமுண்டா அப்படியே ஒரு சவுண்டு வந்து பயங்கரமாக பசிக்கு எடுக்கிற மாதிரி இருக்குல்ல. அதேமாரி இந்த ஜனங்களுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ அவங்க சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட இயேசு சுவாமி கிட்ட என்ன பண்ணால், ஓடி வந்து இயேசுப்பா இயேசுப்பா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவங்க கூட என்ன பண்ணிருக்கோம், நீங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் உபதேசங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, டைம் போனதே தெரியல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, பசியாக இருப்பாங்களே, சோர்வாக இருப்பாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்து கிராமங்களுக்கு அவங்கள என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம், அனுப்பிவிட்டு அவங்க போய் அவங்க என்ன பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரட்டும் ஆண்டவர், ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஒரு பிரேக் விட்டுலாம் அப்படின்னு சொன்னோடனே யேசு பண்ண சொல்கிறாங்க, இல்லை 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 பிரேக்லாம் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், இவங்க எல்லாருமே சோர்ந்து போயிருக்காங்களே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கலாம், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். அங்கே இருந்தவங்க என்னாலே ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லை, 5000 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் அம்மா நமக்கும் அது மாதிரி இல்லாமல் அப்பாவுக்கு, இன்னும் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா, அதாவது அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சமைக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. ஆனால் இங்கே சமைக்க வேண்டியது எத்தனை பேருக்கு, 5000 பேருக்கு. அதுவும் அந்த 5000 பேருக்கு என்ன பண்ணணும், போய் ஒரு இடத்துல வாங்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைமில் முன்னாடியே நம்ம ஆர்டர் கொடுத்தா தான், இப்போ நீங்கள் பாருங்களேன், சொமேட்டோவாக இருக்கலாம், ஸ்விக்கியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுட்டு வரும். நம்ம அதே மாதிரி ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கொடுக்கணும்னா முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். அது கொடுக்கலனா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க சீஷங்க, இன்னும் ஆண்டவர் இவ்வளோ நேரம் இயேசுப்பா பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஜனங்களை பற்றி அவர் நினைக்கலையே, அந்த ஜனங்களையும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், ஐயோ பசிக்குதே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், நம்ம எங்கன்னா போகலாமா, ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கத்து கடையில் இருந்து எங்கே இப்போ சர்ச்சிலே நம்ம இருக்கும்போது சில சில பேர் நம்ம கூட ஸ்நாக்ஸ் கூட நம்ம கொண்டு வந்துடும்ல, கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், என்னதான் அக்காவோ இல்லை யாரோ அண்ணனுங்களோ ஸ்டோரி சொல்லும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், சோறோன நேரத்தில் எடுத்துது. ஆனால் பக்கத்துலேயும் கடையும் கிடையாது, ஏன்னா அது என்ன இடம், வனாந்திரமான ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க எல்லாம் யார்கிட்டையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்றோம் கேட்டோம், டைம் ஆயிடுச்சு என்ன பண்றது, ஒரே என்னது ஒரே சத்தம், அதான் மம்மரிங் சொல்லுவாங்களே, என்ன நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா பேச மாட்டாங்களே, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றவங்க முறுமுறுக்குறாங்க. ஓகே ஓகே என்ன பண்றது என்ன பண்றது, இப்போ சீசர்களுக்குள்ள என்னன்னா ஒரே திண்டாட்டம், என்ன பண்றது நம்ம, ஏன்னா ஜனங்கள் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நம்ம இவங்களை அனுப்பி ஆகணும், இயேசுபாவை இன்னும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இயேசுபாவுக்கு தெரியும் இங்க என்னது, ஒரு அற்புதம் நடக்க போகுது, அற்புதம் என்ன பண்ண போது இந்த இடத்துல நடக்க போகுது, அவருக்கு கிளியராக தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தாமதமாக என்ன பண்ணுறா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளோ நாள் இவங்களை வழிநடத்துனோம், அநேக அற்புதங்கள்லாம் இவங்க பார்த்துருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இதை அறியாத சீஷர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுறது, அவங்க மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம கூட ஒரு சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப யோசிப்போம்ல, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும்,
ஆனா நம்ம என்ன பண்ணு ஒரு பெரிய திட்டத்தோட நம்ம என்ன பண்ணு யோசிட்டே இருக்கோம்னா இவங்க என்ன பண்றாங்க சீசன் போறாங்க எப்படி போறாங்க அந்திரேயா பேதுரு எல்லாரும் என்ன பண்றாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா யோசிட்டு இருக்காங்க அப்ப ஆண்டவர் சொன்னாரு உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அதை என்கிட்ட கொண்டு வாங்க பாருங்களேன் ஏசப்பா கேட்ட கேள்வி பாருங்களா அங்கே பிரச்சனை இருந்தது அங்கே எல்லாருக்குமே பசி இருக்குது ஏன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அந்த இடத்துல ஏசப்பா அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்ன உங்ககிட்ட என்ன இருக்கு சீஷர்கள் ஆண்டவர் கூட தான் இருக்காங்க அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா யோசிச்சு பாருங்க அவருக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் கூடவே தான் அவங்க வராங்க ஆனால் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன உங்ககிட்ட என்ன இருக்கோ அது என்ன பண்ணுங்க என்கிட்ட கொண்டு வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்னா நிறைய பணம் செலவாகுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நீங்கள் என்ன இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க சீசன் என்ன பண்ணாங்க போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படியே அலைஞ்சி ஓகே ஒவ்வொருத்தவங்களும் கடை ஆ கொஞ்சம் தள்ளிப்போங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு சின்ன பையன் என்ன பண்ணாங்க அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனும் கொடுத்து ஏன்னா நீ இதுமாரி உபதேசத்துக்கு போகிறப்பா நீ போகிற இடத்துல எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியாது அதனால நீ என்ன பண்ணு இது உனக்காக என்ன பண்ணு வச்சுக்கோ நீ சாப்பிட என்ன பண்ணு வச்சுக்கோ உன் பிரயாணத்துக்கு வச்சுக்கோ அவங்க அம்மா யாருக்காக கொடுத்தாங்க கரெக்ட் அந்த சின்ன பையனுக்காக தான் கொடுத்தாங்க அவன் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூல் நம்ம போகும்போது அம்மா ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து போ இது என்ன பண்ண ஸ்கூலில் நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும்னா நல்ல ஸ்நாக்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டேய் போடா தரமாட்டேன் ஏய் நீ போ நீ போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன எடுத்து சாப்பிடுவோம் இல்லை ஆமாம் இல்லை ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் இதை நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டம்னா இருந்தால் நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் இங்கே அந்த தம்பிக்கு என்ன ஏன்னா எல்லாரும் போலவும் அவனும் என்ன பண்ணுவோம் சின்ன பையன் டயர்டாக இருப்பான் ஏன்னா நாம் இப்போ கொடுக்குறோமா நீங்கள் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் கொடுப்பேனா ஏன்னா எனக்கு இருக்கிறதே எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரே ஒரு காரியம்தான் இதை நான் எப்படி கொடுக்க முடியும் எப்படி நான் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு பசிக்குமே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம்ல ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணல அப்படி யோசிக்கவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்க அவங்க சீஷர்களை அவங்க கேட்கும் பொழுது என்ன பண்ணாங்க இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணுங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கச்சி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு அம்மா கொடுத்துருக்குது ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச காரியம் எதுவானாலும் இருக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அதை வச்சுங்க ஒருவேளை எனக்கு பர்கர் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் எனக்கு வந்து என்ன சிப்ஸ் பேக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களா இல்லை குக் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் எனக்கு மட்டும்தான் இருக்குது அதை நான் என்ன பண்ணுவேன் இப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க நான் கொடுப்போமா நம்ம யோசிச்சு பாருங்கள் ஆனால் இங்கே இந்த தம்பி என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா அதை என்ன பண்ணாங்க அவங்க சீஷர்கள் வாங்கிட்டு அங்கே எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க ஏசப்பா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க நினச்சிருக்கலாம் இன்னும் இவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு இது போதுமா இவங்களுக்கு இது இது பண்ணலாமா ஏன்னா கொடுத்தது என்னது அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தான் இதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அவங்க என்ன பண்ணலாம் நம்மள மாதிரியே வச்சுருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளாக இருந்தால் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் ஐயோ என்ன தான் இங்கே நடக்க போகுது இங்கே ஒரு பெரிய இது நடக்க போகுது பிரச்சனை நடக்க போகுது எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க முறுமுறுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல ஆனால் சீசர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பொறுமையாக பண்றாங்க எல்லாரும் தள்ளிட்டு தள்ளிப்போங்க அங்க பார்த்தா ஆண்டவர் என்ன பண்றாரு கண்டினியூ என்ன பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட என்ன பண்றாங்க போறாங்க போகும்போது ஏசப்பா இதுதான் இருக்கு நம்ம கிட்ட ஸோ அந்த பிள்ளை என்ன பண்ணா அவங்க கொடுத்தாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றாங்க தெரியுமா அதுதான் இன்னும் ஆச்சரியம் அவர் என்ன சொல்றாரு எல்லாரையுமே என்ன பண்ணுங்க உட்கார வைங்க ஜனங்களை என்ன பண்ணுங்க வரிசையா என்ன பண்ணுங்க ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க உட்கார வைங்க இப்போ ஒருவேளை சீசர்களுக்கு தோணிருக்கலாம் என்ன தோணிருக்கலாம் யோசிச்சு பாருங்க கரெக்ட் அதே மாதிரி தான் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் என்ன இருக்கிறது அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் ஆனால் ஆண்டவர் எல்லாருமே உட்கார சொல்லிட்டாரு யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்குமே அஞ்சு அப்பத்துலேருந்து அஞ்சாறு பேர் கொடுக்குன்னா எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ தான் நம்ம சர்ச்சில் கூட திருவிருந்த அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பத்தை என்ன பண்ணுவாங்க பிட்டு பிட்டு கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தா கூட அவங்களுக்கு பத்துமா ஒன்றுமே பத்தாது ஏன்னா அவங்க காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டவர் வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சாயங்காலம் ஆகிற வரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல அப்போ அந்த நேரத்தில் இருக்கும்பொழுது சொல்லிட்டார் என்ன சரி ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உபே பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஒன்றையும் எல்லாரையும் உட்கார வச்சாச்சு எல்லாம் இது பண்ணா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணார் அதை ஆசீர்வதிச்சாரு ஆசீர்வதிச்சோன்னு என்ன பண்ணார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க எடுத்துகிட்டு போய் கொடுங்க அவங்க என்ன பண்ணாங்க பரிமாறிட்டே இருந்தாங்க பரிமாற என்ன பண்ணோம் அது எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்கு வந்துட்டே இருக்கு அவங்க என்ன பண்ண எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க ஆமாம் கரெக்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது
இந்த ஸ்டோரி எலியால எலியோடு கூட நம்ம படிச்சிருக்கல. அந்த விதவை அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரே ஒரு அப்பமும் என்னையும் என்ன பண்ண சுட்டுட்டு நான் என்ன பண்ணும், நாங்கள் இறந்து போகணும் போது அங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்ச மாதிரியே இங்கேயும் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அது எடுக்க எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கு. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆ அப்படின்னு ஏப்பம் ஒரு அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது சீஷர்கள்லாம் சரி நம்ம எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா 12 கூட இருந்தது. எத்தனை கூட இருந்தது, 12 கூட மீதமாக இருந்தது. அப்படி யோசிச்சு பாருங்களேன், 5000 பேரும் சாப்பிட்டாச்சு, எல்லாருமே சாப்பிட்டாச்சு, சீஷர்களும் என்ன பண்ணாங்க அதை பார்த்தாங்க, இப்போ மீதம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 12 கூட எடுத்திருக்காங்க. இதை கேட்டுட்ருக்க தம்பி தங்கச்சி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு சின்ன பிள்ளை, அந்த ஒரே ஒரு பிள்ளை என்ன பண்ணாங்க, தங்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவர்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்சது மாத்திரம் இல்லை, அது என்ன பண்ணார், நிறைய ஜனங்களுக்கு அங்கிருந்து 5000 பேருக்கும் அது என்னது பிரயோஜனமா இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நீங்க அதை ஒப்படைக்கும் போது, அவர் என்ன பண்ணுவார், ஃபாஸ்ட் அதை என்ன பண்ணுவார், பிளஸ் பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. எனக்கு இந்த தாளந்து இல்லை, எனக்கு இந்த காரியங்கள் இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா, அது எதுவா இருந்தாலும் சரி நீங்க ஆண்டவர் கையில் என்ன பண்ணுங்க, ஒப்படைங்க. அது படிப்பின் காரியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதோ வீக்னு நினைக்கிறீங்களோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள், அதை ஒப்படைங்க. ஆண்டவரே இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை எனக்கு என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணி கொடுங்க. எனக்கு மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் படிக்கவே முடியல, என்னென்னால என்ன பண்ண முடியல, சரியாக என்ன பண்ண ஒரு காரியத்தை ஒழுங்காக என்னால் பண்ண முடியல. நீங்கள் எது ஃபீல் பண்ணாலும் சரி அதை என்ன பண்ணுங்கள், ஆண்டவரில் ஒப்படுங்க. இல்லை நான் நல்லா படிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், என் ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க குடிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் ஆண்டவர்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்படைங்க. உங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒப்படைச்சு ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சின்ன பையன் கொடுத்தது அவனுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அவனை சுற்றி இருந்த எல்லாருக்கும் என்ன பண்ணுது, அது ஆசீர்வாதமாக இருந்தது. இல்லை இந்த ஸ்டோரியில் நீங்கள் கேட்ட மாதிரி என்ன, எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருந்ததா, அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்ததா சொல்லுங்கள். ஆமாம், அவனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தது. நீங்களும் அதே போல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பார். எப்படின்னு கேட்குறீங்களா, ஒருவேளை நீங்கள் படிப்பின் காரியத்தை ஆண்டவர்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய ஞானத்தை என்ன பண்ண பெருக செய்து அது மூலியமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பை மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த காரியங்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லலாம், நீங்கள் இன்னும் இருக்கிற உங்களுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்வை என்ன பண்ணுங்கள், அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் அந்த பிள்ளையோடைய காரியங்களை ஆசீர்வதிச்சு திரளான ஜனங்களுக்கு என்ன பண்ணாரோ கொடுத்தாரு. அந்த சீச்சர்லாம் என்ன நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள், அந்த ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க, இன்றைக்கி நம்ம டயர்டாக வந்தோம், அப்படி தான் போவோம்னு நினச்சோம், நம்ம ரொம்ப தூரம் போவோம்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி திருப்தியான உணவு என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தாரு. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தேங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேங்க்ஸ், அந்த நன்றி யாருக்கு மாத்திரம் போனதில்லை, சீஷர்களுக்கும் யோசிப்பாங்க மாத்திரம் இல்லை, அதில் இன்னொரு ஒரு பார்ட்னரும் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. அது யார், அந்த சின்ன பையன். ஏன்னா அவனும் இப்போ என்ன பண்ணிட்டான், இன்க்ளூட் ஆகிட்டான். அவன் மாத்திரம் இல்லை இல்லை அங்கிள், நான் தர முடியாது அங்கிள், எங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நான் தரமாட்டேன், நான் நீங்கள் வேற யாருக்கிட்டா போய் பாருங்கள் அவன் சொல்லியிருந்தா என்ன இருக்கும், அங்கே அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, வேற யார் மூலியமாக அந்த அற்புதம் என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கும். ஸோ கேட்டுக்கொண்டிருக்க தம்பி தங்கச்சி மறுபடியும் கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கறதுக்கு முன் வரணும், உங்களை நீங்களே என்ன பண்ணும், கொடுக்கறதுக்கு முன் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய லைஃப்லையும் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படியே கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ண போகிறேன். எசப்பா ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே நீர் இருக்கிறதை கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பெருக செய்கிற தேவனாக அறிக்கிறீங்க. ஆண்டவரே இவர்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எந்த தம்பி தங்கிச்சுலாம் ஆண்டவரே என்னெல்லாம் ஆண்டவர் ப்ரே பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சப்பா இப்போ நாங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஆண்டவரை முழுவதுமாக கொடுத்துட்டோம், இனிமேட்டு நீங்கள் இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டுமா நாம் அடுத்த வாரம் நம்ம இன்னுமா சில காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். பாய்.
குட்டீஸ் நம்மளுடைய ஜான்சனா வந்து நமக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கவனமா கேட்டிங்களா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா ஸோ நாமளும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க அந்த சின்ன தம்பியை எப்படி ஏசப்பா வந்து ஆசீர்வதிச்சாரோ ஸோ அவனுக்கு எப்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தாரோ அதே போல் நீங்களும் மற்றவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் ஏசப்பா வந்து உங்களையும் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மத்தியில் இருக்க நிஷாந்த் அண்ணா வந்து நம்மளுக்கு மெமரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க மெமரி வேர்ட்ஸ் கற்றுக்க ரெடியா குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ அக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் மெமரி வேர்ஸ் கற்று தர தான் வந்திருக்கேன் எல்லாருமே மெமரி வேர்ஸ் கற்றுக்க ரெடியா கற்றுக்கலாமா இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் யோவான் 6:35 ஓகே குட்டீஸ் எல்லாருமே மெமரி வேர்ஸ் சூப்பராக சொன்னீங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மெமரி வேர்ஸை டெய்லியுமே என்ன பண்ணணும் உங்கள் இருதயத்தில் வச்சு மனப்பானம் பண்ணிக்கணும் ஓகேவா பாய் என்ன குட்டீஸ் அண்ணா சொல்லி கொடுத்த வசனத்தை கற்றுக்கிட்டீங்களா ஞாபகத்திலே வச்சுக்கோங்க ஸோ அந்த வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும் பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த கிருபியை கொடுக்கும் ஸோ மெமரி வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எப்பவுமே மெமரியில் என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கிறவர்களாக இருக்கணும் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிற குட்டி சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் கரெக்ட் நம்ம வந்து ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய ஆக்ஷன் சாங்லாம் பண்ணி நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம டான்ஸ்லாம் பண்ணலாமா ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பப்பட் வந்து டான்ஸ்லாம் பண்ண போகிறோம் அதோடு கூட சேர்ந்து நம்மளும் என்ன பண்ண போகிறோம் டான்ஸ் பண்ண போகிறோம் ஓகே ரெடியா மானப்படையில் பறந்திட மாட்டேன் நானே சுவின் போர் வீரன் நானே சுவின் போர் வீரன் நானே சுவின் போர் வீரன் காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் மானப்படையில் பறந்திட மாட்டேன் நானே சுவின் போர் என்ன குட்டீஸ் எல்லாம் சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணிங்க ஸோ நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வீட்டிலேயே நல்லா டான்ஸ் பண்ணுறதையும் நாங்கள் பார்த்தோம் ஸோ பப்பட் கூடலாம் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் பண்ணிங்க ஸோ நல்லா அமேசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் குட்டீஸ் நம்ம ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸை முடிக்க போகிறோம் ஸோ ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி முட்டி போட்டு ஸோ கையை குப்பி ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ண போகிறோம் எல்லாம் முட்டி போடுங்க கண்ணை மூடுங்க நம்ம கையை குப்பி சப்பாக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க உதவி செஞ்சாங்களே ஸோ தேங்க்ஸ் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம் ஸோ எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம்ஸை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த சண்டே ஸ்கூல் மூலயமா கர்த்தவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபைகள் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களை வாழ்க்கைக்கு அது புரோஜனமாக இருக்கவும் ஆண்டவரே சப்பா வளர்ந்து வர நாட்களில் அது ஆண்டவரே சப்பா பயன்பெறவும் தேவன் கிருபைகளை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே சப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த காரியங்கள் ஒன்றும் அன்றரேசப்பா அவங்க நினைவு விட்டு போகாத படிக்கு அன்றரேசப்பா ஒவ்வொரு மெமரி வச்சு ஒவ்வொரு காரியங்களும் அவங்க மெமரியில் வச்சுக்க தேவன் கிருபைகளை கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே இசப்பா ஒவ்வொருத்தரும் என் பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நாம் ஜீவிக்கிறனால நான் தகப்பனே ஆமே ஓகே குட்டீஸ் நம்முடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுல்ல ஸோ அந்த அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் பார்த்துட்டே விட்டுறாத நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் நம்மளுடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸை பார்த்து கொண்டு இருக்கணும் ஸோ நிறைய நிறைய புது புதிய விஷயங்கள் என்ன செய்வாங்க உங்களுக்கு கற்றுத்தர நிறைய அண்ணன்கள் அக்காங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க வரங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நிறைய கிட்ஸ் எல்லாம் கூட என்ன செய்கிறாங்க வரப்போகிறாங்க ஸோ உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லித்தர போகிறாங்க வருகிற நாட்களில் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனல் டெனில் இருக்க இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பாருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய சேனல் டெனில் இருக்க சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்க்கணும்னா நீங்கள் சேனல் 10 பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் ஓகே பாய்